அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் உபதேசம் நீங்கள் ஒவ்வொரு இரண்டு ரகாத்திலும் அமரும் போது அத்தகையாத்து ஓதுங்கள் பின்னர் நீங்கள் விரும்பிய துஆவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரதி அன்ஹு நூல் நஸயி ஹதீஸ் என் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு இரண்டு ரக்காத்தில் அமரும்பொழுதும் அத்தஹியாத்து ஓதிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை கேளுங்கள் என்ற கருத்தை சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது விளங்குகிறது நம்மில் அதிகமானவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது கடைசி அத்தகையாத்து இருப்பில் மட்டும்தான் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அத்தகைய நிலையில் உள்ளவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவே இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது வித்திரு தொழுகை அதாவது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது ஒன்பது ரக்காத்துகள் தொழும்பொழுது அவற்றில் மட்டும் இறுதி அமர்வில் தான் அமர வேண்டும் அதை தவிர உள்ள மற்ற தொழுகைகளில் அதாவது இரண்டு ரக்காத்துகளை விட அதிகமான ரக்காத்துகள் எண்ணிக்கை கொண்ட தொழுகைகளில் இரண்டாவது ரக்காத்தில் அமர்ந்து பிறகே மூன்றாவது ரக்காத்திற்கு எழ வேண்டும் அப்படிப்பட்ட தொழுகைகளில் இரண்டாவது ரக்காத்துடைய அத்தஹையாத்தில் அமரும்பொழுது அத்தஹயாத்து ஓதிவிட்டு அத்தஹியாத் என்று சொன்னால் சலவாத்தும் அதில் சேர்ந்தது அத்தஹயாத்து அதை தொடர்ந்து தருதே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத்தையும் ஓதிவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை அல்லாஹாவிடம் கேட்டுவிட்டு கூட மூன்றாவது ரகாத்திற்கு எழலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நிபந்தனை என்னவென்றால் இமாமாக நின்று மக்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்தக்கூடியவர் இதுபோன்ற சந்தர்ப்பங்களை தவறாக புரிந்து கொண்டு தொழுகையை நீட்டிவிடக்கூடாது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுவும் நமக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட வழிகாட்டுதல் மற்றபடி தனியாக தொடக்கூடியவர்கள் அல்லது நான்கு ரக்காத்துகளை கொண்ட சுன்னத்தான தொழுகைகளை தொடக்கூடியவர்கள் இதுபோன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த உபதேசம் நமக்கு தருகிறது சொல்லித்தருகிறது السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ